செப்பல் உற்ற பொருளின் சிறப்பினால் அப்பொருட்கு உரை யாவரும் கொள்வரால் இப்பொருட்கு என் உரை சிறிதாயினும் மெய் பொருட்கு உரியார் கொள்வர் மேன்மையால் எந்த மொழியும் செழுமை கொள்ள அடுத்த காலகட்டத்துக்கு நகர நிகழ்காலத்து சவால்களை எதிர்கொள்ள அந்த மொழியின் பல்வேறு அடுக்குகளில் அறிஞர்களும் கலைஞர்களும் சிந்தனையாளர்களும் படைப்பாளிகளும் சதா தங்கள் உழைப்பை செலுத்திய வண்ணம் இருக்கிறார்கள். அப்படி அக்கறையுடன் இயங்கும் பலர்க்கும் அவர்களின் உழைப்புக்கேற்ற அடிப்படை பலாபலன்கள் கூட கிட்டுவதில்லை என்றாலும் தன்னலம் கருதாது தங்கள் வாழ்வையே அதற்கு ஒப்பு கொடுத்து விடுகிற செம்மாந்த சான்றோர்கள் எங்கோ ஒரு மூலையில் இன்றும் இருக்கத்தான் செய்கிறார்கள். இலக்கிய வளத்தின் மீதான காதல் மொழியின் மீதான பிரியங்களாய் பரிமாணம் கொள்கிறது. மொழியின் சூழல் ஒருவனை வசீகரித்து இழுக்க இழுக்க அதன் இயக்க வேக மர்மத்தில் அவன் சிக்கி திகைக்க ஆவல் மீதூறித் தழும்பி அவன் மொழியினுள் மூழ்கித் திளைக்கிறான்.
அதற்குள் அப்படி சுற்றிச் சுழந்து திளைப்பவன் ஒருபோதும் மூச்சடைத்துப் போவதில்லை. நீர்ப்பரப்பின் தரைவரை தொட்டு அடிமண்ணின் மண்டலோடும் வேர்களின் வாசங்களோடும் பாசிகளோடும் மரபின் எச்ச சொச்சங்களோடும் உற்சாகமாய் மேலெழும்பி வந்து தான் கண்டடைந்த மொழியின் தாதுவை தன் படைப்புகளெங்கும் காதலாய் விதைக்கிறான். முளைவிட்ட தளிர்கள் நிகழின் தேவையை பூர்த்தி செய்ய புதிய புதிய இணைவில் மேலும் சேர்மானங்கள் துளிர்க்க மொழி மறுபடியும் யவனப் பூரிப்பு கொள்கிறது. ஒவ்வொரு மொழியிலும் காலந்தோறும் நிகழும் இந்த சலியாத இயக்கம் உலகின் ஆதி மொழிகளில் ஒன்றான நம் தமிழ் மொழிக்கும் வளம் சேர்த்திருக்கிறது. அப்படி வளம் சேர்த்து சென்றவர்களின் வழியில் வந்து மரபின் வீரியத்தையும் நிகழ்காலத்தின் சவால்களையும் சொற்களின் இழைகளால் பின்னி பின்னி நெய்தபடி தன் ஆயுளின் அந்தி வரை எதிர்பார்ப்புகள் ஏதுமின்றி இளமை காலத்து உற்சாகத்தோடு இயங்கி வரும் அபூர்வங்களில் ஒருவர்தான் தில்லைஸ்தானம் நடராஜன் ராமச்சந்திரன் என்கிற TNR என்ற நண்பர்களால் அழைக்கப்படுகிற சேக்கிழார் அடிப்பொடி திரு தி ந ராமச்சந்திரன். நிறைய பேர் தமிழ் சைவ சித்தாந்தத்தை பயந்திருக்கிறார்கள். உலகத்திலேயே சைவ சித்தாந்தம் முழுமையாக தெரிந்தவர்கள் ஒரு 100 பேர் கூட இருக்க மாட்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு நிலையில் சைவ சித்தாந்தத்தை போதிப்பதும் சைவ சித்தாந்தத்தை எடுத்து சொல்வதும் அதற்கு அறிஞர்கள் கிடைப்பதும் மிகவும் அரிதாக இருக்கக்கூடிய இந்த காலத்தில் TNR ஒருவர் தான் இந்த சைவ சித்தாந்தத்தை பற்றி மிக தெளிவான கருத்துக்களை வகுப்பு நடத்தியும் கட்டுரைகள் எழுதியும் நூல்கள் எழுதியும் சாத்திரங்களை மொழிபெயர்த்தும் ஒரு அயராத தொண்டாற்றி வருபவராக திகழ்கின்றார். ராமச்சந்திரன் தமிழ் இலக்கியங்களை ரொம்ப ஆழமாக படித்தார். மேம்பில் மேதே தெரியாது. அவருக்கு ஒரு அபாரமான நினைவாற்றல். அவருடைய ஒரு தடவை படித்தார்னா வரிசையாக 10 பக்கம் சொல்லிடுவார். அவ்வளவு நினைவாற்றல் அவருக்கு. அதனால் அவர் வந்து பெரிய புராணம் பேசுகிறத அவர் பைபிளை சேர்த்து கோட் பண்ணுவார். அதில் ஆச்சரியம் என்னென்னு கேட்டால், பெரிய புராணம் தமிழ்நாட்டில் இப்படி வளர்ந்தது, பைபிள் எங்கேயோ 1000 வருஷங்களுக்கு முன்னாடி ஏற்பட்டது. பெரிய பெரிய சிந்தனைகளுக்கெல்லாம் உலகம் பூரா ஒரு சத்தியத்தை தான் நாடியிருக்கு. TN ராமச்சந்திரன் ஒரு பன்முக ஆளுமை கொண்ட பக்தி இலக்கிய செம்மல், சைவ சித்தாந்தி, நுணுகி ஆழங்கால் பட பாரதியை ஆய்வு செய்த ஆய்வாளர், இலக்கிய கட்டுரையாளர், தமிழிலும் ஆங்கிலத்திலும் தோய்ந்த புலமை கொண்ட மொழிபெயர்ப்பாளர். அவற்றை சாசரை பற்றி கேட்கலாம், ஷேக்ஸ்பியரை பற்றி கேட்கலாம். ஒரு சொல் எங்கேருந்து வந்தது, கிரீக் ரூட்ஸ், லேட்டின் ரூட்ஸ், அதெல்லாம் அவர் சொல்ல முடியுது. சைவ சித்தாந்த கோட்பாடுகளை அப்படியே கரைத்து குடித்தவர். திருமந்திரம் பட்டினத்தார பாடல்கள்லாம் பார்த்தா டெத்தை செலிப்ரேட் பண்ணுறாங்களே, வாழ்க்கையை வாழ்வதற்கு இல்லை இருக்குது, வாழ்க்கையின் நிலையாமை பற்றி ஏன் இந்த தத்துவங்கள்லாம் பேசுது அப்படின்னு அவர்கிட்ட ஒரு கேள்வி எழுப்பணும்னா அதுக்கு விதவிதமான பதில்கள் அவரால் சொல்ல முடியும். அர்த்தநாரீஸ்வரங்கிற சிலையை வந்து அற்புதமாக கொண்டாடுறாங்க. அவருடைய அர்த்தம் என்ன, அவருடைய ரூபம் என்ன, இது ஒரு ஒருவன் என்பதா அல்லது ஒருத்தி என்பதா இந்த சிலையை, ஒன்றுமில்லாத அரூபமாக சொல்ல முடியுதா அப்படின்ற அந்த கேள்விகள், சைவ சித்தாந்த கோட்பாடு சார்ந்த அந்த கேள்விகளுக்கு அவர் பதில் அளிக்கும் போது பார்த்தா அவருடைய பிரம்மாண்டமான அர்த்த ரகசியங்கள் வெளிப்படும். அதுக்கு காரணம் அவருடைய ஆழ்ந்த படிப்பு, ஆழ்ந்த தேடல், அதுவும் பல்துறை சார்ந்த தேடல். ஒரு ஹீ நோஸ் எட்டிமாலஜி, வேர்ச்சொல் சார்ந்த அவருக்கு அறிவு அதிகம். ஹீ நோஸ் செமேண்டிக்ஸ், ஹீ நோஸ் எபிக்ராஃபி, எல்லாமே புராணத்தின் அடிப்படையாக வைத்த வடமொழி சார்ந்தும் தன்மொழி சார்ந்தும் தமிழ் மொழி சார்ந்தும் உள்ள எல்லா விஷயங்களையும் ஒரே நேரத்தில் ஒரு சேர பார்க்கக்கூடிய பல்துறை அறிவு
அறிவின் குவிப்பாக தீனார் என்கின்ற ஒரு பிம்பத்தை நான் பார்க்கிறேன். பக்தி இலக்கியம் போலவே தமிழ் மரபின் பல கூறுகள் டிஎன்ஆரோடு ஒன்றியிருப்பதை அவரின் அன்றாட வாழ்விலும் நாம் காண முடியும். இன்றைக்கு அருகி போன நம் பண்பாட்டின் வஸ்துக்களில் ஒன்று ஊஞ்சல். அந்த ஊஞ்சலில் சிவந்த மேனியில் திருநீரோடும் உத்திராட்சம் அணிந்தபடியும் தாம்பூலம் தரித்தபடியும் அமர்ந்து டிஎன்ஆர் இலக்கிய உரையாடலை நிகழ்த்தி கொண்டிருக்கும் அழகே ஒரு கவிதை போன்றது. டிஎன்ஆர்னு டிஎன் ராமச்சந்திரன் சார் அப்படின்னு சொல்கிற போது எனக்கு முதல்ல ஞாபகம் வருது, முதல்ல அவருடைய பர்சனாலிட்டி, அந்த ஒரு எப்போவும் ஒரு சிரிச்ச முகம், மற்றவர்களுக்கு ஏதாவது செய்து கொண்டே இருக்க வேண்டுமே என்கிற ஒரு நல்ல உயர்நல பண்பு, எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு ஆழ்ந்த சிந்தனை. நல்ல விஷயங்கள் பெரிய விஷயங்களை தவிர அவருடைய மனசு வந்து வேறு எதுவும் நினைக்கவே நினைக்காது, ஏதோ நினச்சிட்டே இருக்கும். அவர் பேசிகிட்டே இருக்க கார் டிரைவ் பண்ண, அந்த காலத்தில் ஒரு ஹெரால்டு கார் வச்சுருப்பார், அந்த காரில் தான் என்னை கூட்டின்னு போவார். அதில் போயின்னு இருக்கிறச்சியே நான் ஒரு 10 வயசு பையன்தான், எங்கிட்ட அவர் இலக்கியம் பேசுவார். எனக்கு வந்து இன்றைக்கி இலக்கியத்தில் ஒரு சுவையும் ஆர்வமும் வந்து நான் ஒரு ஹரிகதா வித்வானாக ஜனங்கள் மத்தியில் நிற்கிறேன் என்றால், இந்த மாதிரி பெரியவர்களுடன் நான் விளையாட்டு போக்கில் நான் எனக்கு பழகுவதற்கு கிடைத்த வாய்ப்பு என்று சொன்னால் மிகையாகாது. அதுதான் முக்காலும் உண்மை. அதெல்லாம் நமக்கு வந்து ஒரு பெரிய, அவர்களெல்லாம் டார்ச் பேரர்ஸ், அவர்களெல்லாம் ஒரு சரியான மாடல். தனது 16வது வயதிலிருந்து பத்திரிகை துறையில் ஈடுபட்டு தமிழ் இலக்கியத்திற்கு வளம் சேர்த்தவர் கவிஞர் திருலோக சீதாராம். 1961 அந்த மாபெரும் தத்துவ கவிஞனின் நட்பு டிஎன்ஆருக்கு கிடைத்தது. 1934 முதல் அவரால் நடத்தப்பட்ட இலக்கிய இதழின் பெயர் சிவாஜி. அந்த இலக்கிய இதழில் டிஎன்ஆர் பெரிய புராணத்தை மொழிபெயர்த்து பிரசுரித்த போதுதான் சைவ சித்தாந்தம் உங்களுக்கு தெரியுமா என்ற கேள்வி அவர் முன் வைக்கப்படுகிறது. நேர்மையான முறையில் தெரியாது என்று ஒத்துக்கொள்கிறார் டிஎன்ஆர். சைவ சித்தாந்தம் தெரியாமல் பெரிய புராண ஆங்கில மொழிபெயர்ப்பு பூரணமாகாது என்று சொல்லப்பட்டதை சரியான அர்த்தத்தில் உள்வாங்கிக் கொண்டு சைவ சித்தாந்த நூல்களை அவர் காதலோடு கற்க துவங்குகிறார். ஆன்மீகம் தொடர்பான பல்வேறு கருத்துக்களை பலபட ஆராய்ந்து எடுத்த முடிந்த முடிவாக கருதப்படுவது சைவ சித்தாந்தம். ஆகமங்களை அடிப்படையாக கொண்ட இது இந்து சமயத்தின் முக்கியமான சித்தாந்தமாக போற்றப்படுகிறது. எங்கும் நிறைந்த, எல்லாம் அறிந்த, சர்வ வல்லமை பெற்றவன் இறைவன். அறிவு இருந்தும் பாசத்தால் பிணைக்க பெற்றவை உயிர்கள். அந்த உயிர்களை பிணைத்திருக்கும் பாசம், பதி, பசு, பாசம் என இந்த மூன்றையும் தத்துவ அடிப்படையாக கொண்டது சைவ சித்தாந்தம். அந்த சித்தாந்த சாஸ்திரங்களையும் முழுமையாக கற்று தெளிந்த டிஎன்ஆர் தன்னால் இயன்றளவுக்கும் மேலாய் தன் வாழ்வின் பெரும் பகுதியையும் பெரும் பொருளையும் செலவழித்து தான் உயிரெனப் போற்றும் சைவ சித்தாந்தத்தையும் சைவ இலக்கியங்களின் மேன்மையையும் இன்று வரை எங்கும் பரப்பி வருகிறார். விக்கிரக விநாசகர்கள் சூழ்ந்த காலகட்டத்தில், திசையெங்கும் கடவுள் மறுப்பு ஓங்கி ஒலித்த சூழலில், சேக்கிழார் அடிப்பொடி டி என் ராமச்சந்திரன் அவர்கள் செய்த பணிகளும் அது சார்ந்த அவரது எழுத்தும் பேச்சும் பெரும் பெருமதி நிறைந்தவை. உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலிவேணியன். உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலிவேணியன். அழகில் சோதியன்
அம்பல தாடுவார் அலகில் சோதியன் அம்பல தாடுவான் மலர் சீலம்படி வாழ்த்தி வணங்குவான் மலர் சீலம்படி வாழ்த்தி வணங்குவம் மலர் சீலம்படி வாழ்த்தி வணங்கு இந்தியாவில் சைவம் வைஷ்ணவம் இந்த ரெண்டு மட்டும்தான் பிரதானமாக பேசப்படுது, வேறு சமயங்களே இல்லையா சார்? அதாவது நம்ம நாட்டினுடைய ஒரு பண்பாட்டை முதல்ல சொல்கிறேன். செடி முளைக்கும்போது ஒன்றா வரும், மரமாக வளரும், பல கிளைகள் விடும், எல்லாம் அந்த மரத்துக்கு சொந்தம். இந்த மரத்தினால தான் அவை ஜீவிக்கின்றன. அது மாதிரி பல சமயங்கள் இந்தியாவில் இருந்தாலும் எல்லாமே பாரத தேசத்து சமயம் என்பதை நாம் கொள்ளணும். அப்படி பார்க்கும்போது அதில் ரெண்டு முக்கியமான சமயங்கள் நாம் எப்போதும் மதிக்கணும். ஒன்று சைவம், மற்றொன்று வைஷ்ணவம். ரெண்டுமே தொடர்புடைய சமயங்கள் தான். இப்போ எந்த வர்ணனையை சொல்லி சிவபெருமானை ஏற்றுகின்றார்களோ போற்றுகின்றார்களோ அதே வர்ணனையை தான் ஆழ்வார்கள் சொல்லி அது நாராயணனுக்குரியது என்று சொல்லுவார்கள். பெயர் தான் மாறுமே தவிர பெருமைகளை சொல்லும்போது அவையெல்லாம் ஒன்று போலவே இருக்கும். சைவம் வைஷ்ணவம் இது ரெண்டுமே நேர் எதிரானது, இது ரெண்டுலேயுமே உங்களுக்கு எப்படி ஈர்ப்பு வந்தது? எப்படி சிவபெருமானை நம்ம போற்றுகின்றோமோ அதே வாக்கியம் அதே சொற்கள் அதே செய்திகளை வச்சு தான் அவங்களும் வர்ணிக்கிறாங்க. அந்த பெயரை விஷ்ணுவனோ நாராயணனோ கண்ணனோன்னு சொல்லுவாங்களே தவிர அந்த கடவுளை பற்றி சொல்லக்கூடிய முக்கியமான செய்திகள்லாம் ரெண்டுக்கும் போது ரெண்டும் பைபோலா தன்மையே இல்லை. நமக்கு வழிகாட்டியாக விளங்கிய கோபாலயர் என்ன பண்ணுவார்னு கேட்டால் ஸ்ரீரங்கத்துக்கு போவார், வைஷ்ணவங்களுக்கு பேச சொல்லுவாங்க, அங்கே அப்படியே திருவாதகத்தை சொல்லுவார். ஆனால் அவங்களுக்கு தெரியாது, திருவாய்மொழி மாதிரியே இருக்கும். அதே திருவாய்மொழி மாதிரி இருக்குது, ஆனால் இந்த பாட்டு ஞாபகம் வரலையே அப்படின்னு பண்ணுவார். சைவ மடத்துக்கு வருவார், வந்து அங்கே பேசும்போது திருவாதகம் பற்றி பேச சொல்லுவாங்க, திருவாய்மொழியை பேசுவார், அவங்களால கண்டுபிடிக்கவே முடியாது. அதனால் இதெல்லாம் ரொம்ப வந்து தோழமையுடைய மதங்களை தவிர அந்த காழ்ப்புக்கே இடமில்லை. இக்கருத்தை இந்த வீட்டில் பார்க்கலாம். அவர் எப்போ பரமேஸ்வரா பரமேஸ்வரான்னு சொல்லுவார், அம்மையாரோ நாராயணா நாராயணா நாராயணா. இப்போ சைவ வைஷ்ணவ பேதமே கிடையாது. உங்கள் மனம் சைவ சித்தாந்தத்தில் லயிச்சு ஈடுபட காரணமாக இருந்தது யார்? சைவ திருமுறைகள், தேவார திருவாதகங்கள் இவற்றின் மீது எனக்கு ஈடுபாட்டை உண்டாக்கியவர் பரம வைஷ்ணவரான எம்பார் விஜயராகவாச்சாரியார். அப்போ திருமுறைகளுக்கு ஈடுபாடு எனக்கு உண்டாக்கியவர் ஒரு பெரிய வைணவர். அதே மாதிரி சித்தாந்த சாஸ்திரங்களிலையும் எனக்கு ஈடுபாடு உண்டாக்கியவர் தேயா சீனிவாசாச்சாரியார் என்ற வைஷ்ணவர். எனக்கு ஆரம்பத்திலேயே வைஷ்ணவத்தில் ஈடுபாடு அதிகமாகவே இருந்தது. நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் அதற்கான உரைகள் அதெல்லாம் ஓரளவு பயின்றிருக்கிறேன். பெரிய புராணம் நனிசால சிறந்த நூல் என்று எனக்கு அறிவு கொளுத்தியவர் சுகப்பிரம்மம் ராமசாமி சாஸ்திரிகள் என்பவர் தான். தஞ்சையில் 1960 40 நாள்கள் இந்த பெரிய புராணம் சொற்பொழிவு நிகழ்த்தினார். பிரமிச்சு போயிட்டேன். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆக இந்த முறையில் தான் எனக்கு சித்தாந்தத்தில் ஈடுபாடு வந்தது. திருவாசகத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார்.
திருவாசகம் என்பது எட்டாம் திருமுறையில் ரெண்டு நூல்களில் ஒன்று திருக்கோவையார், முதல்ல திருவாசகம், அப்புறம் திருக்கோவையார். இந்த திருவாசகத்தின் பெருமையை எவ்வளவு சொன்னாலும் தீராது. வைஷ்ணவத்தில் ஒன்று உண்டு, அப்போதைக்கப்போது ஆறாமுதாயின்னு, சென்ற நிமிடம் அனுபவித்த இன்பம் இப்போ ரொம்ப கீழப்படுது, அடுத்த நிமிடம் அதை விட பெருசாக வருது, அடுத்து அதை விட பெருசாக வருது. ஏன்னு கேட்டால் அந்த பெருமான் அப்படி இருக்கான், உயர்வர உயர்நலம் உடையவன்னு இந்த வினைத்தொகையை பயன்படுத்தி சொல்கிறார். முக்காலத்தையும் பேசும், சென்ற காலம், நிகழ்காலம், வரக்கூடிய காலம், ஆக எல்லா காலத்தையும் அடக்கி சொல்கிறார். அப்படிப்பட்ட பெருமை உடையவன் எதுன்னு சொல்கிற மாதிரி இந்த திருவாசகத்துக்கு அந்த பெருமை இருக்குது. திருவாசகம் வந்து ரொம்ப ஒரு உருக்கக்கூடியதுன்னு சொல்லி, இந்த திருவாசகத்துக்கு உருகாதார் உருவாசகத்துக்கும் உருக மாட்டார்னு பழமொழி இருக்கு. அதைத்தான் அதுக்கு ஒரே எழுதக்கூடாதுங்கிற ஒரு சம்பிரதாயம் நெடுநாளாக நம்ம தமிழில் இருந்தது. ஆனால் பின்னால் வரக்கூடியவங்க இன்றைக்கு நாம் தெரிந்திருக்க அளவுக்கு கூட சொற்களுக்கு பொருள் தெரியாமல் ஒரு காலம் போய்விடும்னு எழுதணும்னு நினச்சாங்க, எழுதினாங்க, வெளியிடாமல் வச்சுருந்தாங்க. ஆனால் புலவர் போப்பையர் தான் அதை துணிஞ்சு மொழிபெயர்த்தார். ஒரு கிறிஸ்தவ துறவியான ஜியு போப்புக்கு இதில் எப்படி ஆர்வம் வந்தது சார்? ஒரு நாள் அந்த சந்திரன் ஒளியிலே அங்கே நடந்து கொண்டிருக்கும் போது அந்த கல்லூரி தலைவர் பெஞ்சமின் ஜிவட் என்கின்ற பெரியவர், இவ்வளவு ஆண்டுகளாக நீ தமிழ்நாட்டில் இருந்தியப்பா, நம்ம பைபிளில் இருக்கக்கூடிய சாம்ஸ், டேவிடுடைய சாம்ஸ் மாதிரி நெஞ்சை தொடக்கூடிய பாடல்கள் தமிழில் உண்டான்னு கேட்டார். அவர் சொன்னார், நீங்கள் ரொம்ப பெரியவர், நான் என்னத்தை சொல்கிறது, ஒவ்வொரு பாட்டும் நெஞ்ச உருக்கும்படியான ஒரு நூல் இருக்கியா, அப்படி ஒன்று இருக்கா, ஒரு பாட்டை சொல்லலை, திருவாதிரத்துலேருந்து ஒரு பாட்டை சொல்லி வழக்கம் சொன்னார். உடனே ஒரு தோல் மேலே கையை வச்சு இதை நீ மொழிபெயர்க்கிறேன். அவர் சொன்னார், அப்போ அவருக்கு 73 வயசு, இந்த நூலை எழுதி முடிக்கும் வரை நான் உயிரோடு இருப்பேனா, நான் எப்படி செய்ய முடியும், பெரிய மகத்தான காரியமாச்சேன்னு. அப்போ ஒரு அவர் ஒரு வாக்கியம் சொல்கிறார், அது அப்பர் தேவாரம் அப்படி வருகிறது. அவர் சொன்னார், இறைவன் உகக்கும் தொழிலே நீ உன்னை பொருத்தி கொண்டால் அந்த காரியம் முடியும் வரையும் உன் ஆயுஷு நீளும்னார். இது அப்பர் சாமி சொல்ற, இழைத்த நாள் எல்லை கடக்க வேண்டுங்கிறார். உனக்குன்னு விதிக்கப்பட்ட நாளை தாண்டி வாழணும்னு ஆசைப்பட்டேன்னா இறைவனுக்கு ஆட்படுனர். அதுக்கப்புறம் அவர் தான் துணிஞ்சு அதை மொழிபெயர்த்தார். தம்முடைய 80ஆம் ஆண்டு அந்த பிறந்த நாளன்று அதை வெளியிட வேண்டும்னு ஆசைப்பட்டார். 7 வருஷம் படாத பாடுபட்டார். அதே மாதிரி 24th April 1900 நைன்டீன் செஞ்சுரி தான், 1901 தான் 20th century, அதையும் ஞாபகம் வச்சுக்கணும். அந்த 19th century இறுதியில் வந்த மிகச்சிறந்த நூல் அது, கொஞ்சம் பிழைப்பட்டு இருக்கலாம், அது வேணா இருக்கலாம். ஆனால் அவர் அதை மொழிபெயர்க்க ஆரம்பித்த பிறகு தான் நாமும் இதுக்கு வந்து விளக்கம் கொடுக்கலாம் என்கின்ற ஒரு நிலைமை நம்ம நாட்டில் உருவாச்சு. அது வரைக்கும் அது மாதிரி ஒரு இது உருவாகலை. பக்தி இலக்கியங்களை படித்தாலும் சரி, அவற்றை பாட கேட்டாலும் சரி, பாடம் சொன்னாலும் சரி, அதில் ஆழ அமிழ்ந்து கரைந்து அதுவே ஆகிவிடும் தன்மை TNR உண்டு. சேக்கிழார் அடிப்படி என்று அவர் இன்று போற்றப்படுகிறார் என்றால், பக்தி சுவையை அவர்கள் நினை சொட்ட சொட்ட பாடியிருந்தாலும் நம்முடைய உள்ளத்தில் உவட்டாமல் இனிக்கும் அந்த ஒரு நிலை வர வேண்டும் என்றால் நம்ம உருகணும், நம்ம உள்ளே போனோம். விரும்பின மாத்திரம் புஸ்தகத்தை பரட்டிட்டு போகிறவாளுக்கு இந்த அனுபவம் கிடைக்காது. அவர் அது உள்ளே போயிருக்கார், உள்ளே போயிருக்கார், இந்த உள் வாங்கின்னு இருக்கார். ராமச்சந்திர பிரபு துமபின பியாரே, ராமச்சந்திர பிரபு
तुम बिन प्यारे कौन खबर ले मेरी। रामचंद्र प्रभु तुम बिन प्यारे कौन खबर ले मेरी। रामचंद्र प्रभु तुम बिन प्यारे कौन खबर ले मेरी। हे राम चंद्र प्रभु நம்ம பாடுறோமா அவர் பாடின்னு இருக்காரா? நம்ம பாடுறது அப்படியே அவருக்கு வந்து உள்வாங்கி அவருக்கு அவருடைய ரசனை எப்படி இருக்குன்னு ராமச்சந்திர பிரபு நீ எனக்கு கிருபை செய்ய மாட்டேயா அப்படிங்கிற அந்த ஒரு ஏக்கம், அந்த ஒரு பக்தி பிரவாகம் அவருக்கு வந்து அவருடைய உணர்ச்சி பூர்வமாக கண்களில் தாரை தாரியாக கண்ணீர் வழிவதை நான் எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். நான் சின்ன பையன், அப்படி ஒரு பக்திமான் சங்கீதத்தின் மூலம் பக்தியையும் பக்தியின் மூலம் சங்கீதத்தையும் தெள்ளனை எள்ளி பார்க்கும் ஒரு இயற்கையான ஒரு ஆழ்ந்த ஞானம் அவருக்கு சங்கீதத்திலேயும் உண்டு, பக்தியிலேயும் உண்டு. தமிழ் இலக்கியத்திற்கும் ஆங்கில இலக்கியத்திற்கும் பெரும் பங்களிப்பை செய்த டி என் ராமச்சந்திரன் பவ ஆண்டு ஆவணி மாதம் அனுஷ நட்சத்திரத்தில் 18/8/1934 கோனேரி ராஜபுரத்தில் காமாட்சியம்மாள் நடராஜையரின் 3வது மகனாக 11 பேரோடு பிறந்தார். ஆரம்ப கல்வி தில்லைஸ்தானம் பள்ளியிலும் உயர்கல்வி திருவையாறு உயர்நிலைப் பள்ளியிலும் பயின்றார். இளமையிலேயே ஆங்கில புலமையிலும் ஆங்கில இலக்கணப் புலமையிலும் சிறந்து விளங்கியதால் பள்ளிக்கூட ஆசிரியர்களின் பாராட்டை பெற்றார். பள்ளி இறுதி தேர்ச்சி பெற்றதும் திருச்சி புனித ஜோசப் கல்லூரியில் இன்டர்மீடியட் வகுப்பில் சேர்ந்தார். பின் அதே கல்லூரியில் வணிகவியல் பயின்று பிகாம் பட்டம் பெற்றார். பிறகு சென்னை சட்டக்கல்லூரியில் சேர்ந்து பிஎல் பட்டமும் பெற்றார். 9/8/1956 உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக தன்னை பதிவு செய்து கொண்டார். அவர்காலத்தில் அவருடன் பணியாற்றிய பலர் அவர் ஒரு சாதாரண வழக்கறிஞராக பணியாற்றவில்லை என்றும் அவர் ஒரு அதீத தனித்தன்மை வாய்ந்தவராக இருந்தார் என்றும் குறிப்பிடுகிறார்கள். வழக்கறிஞர் என்ற முறையில் தான் எனக்கு அவர் அறிமுகம். வழக்கறிஞர் என்றால் அவர் ஒரு ஸ்காலர் அட்வொகேட் இன் த ட்ரெடிஷன் ஆஃப் பெரடியல் கீத், சர் ஃப்ரெட்ரிக் போலாக், ரைஸ் டேவிட்ஸ் அண்ட் மெனி அதர்ஸ். அந்த மரபில் டிஎன்ஆர் அவர்கள் ஸ்காலர் அட்வொகேட், வெறும் பிழைப்புக்காக நடத்துகிற வழக்கறிஞர் தொழில் நடத்துகிற சாதாரண வழக்கறிஞர் அல்ல. நீதிமன்றங்களுக்கு செல்லும் போதெல்லாம் ஓய்வு நேரத்தில் ஆங்கில இலக்கியங்களை எடுத்து சென்று படித்திருக்கிறார் டிஎன்ஆர். அவர் வழக்கறிஞராக இருந்தபோது எழுதிய பிராகுகளை அந்த காலத்து நீதிபதிகளே அவருடைய தமிழுக்காக படித்திருக்கின்றனர். நீதிமன்றங்களில் சாட்சிகளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து சொல்ல வேண்டிய தேவை அன்றைய வழக்கறிஞர்களுக்கு இருந்தது. ராமச்சந்திரன் இருமொழி புலமை படைத்தவராதலால் அதை அனாயாசமாக செய்தார். அவரது மொழிபெயர்ப்பு பயணம் துவங்கிய முதல் புள்ளி இதுதான். டிக்ஷனரியவே புத்தகம் மூலம் படித்துக் கொண்டிருப்பார், அது ஒரு ஹேபிட். அவர் பிக்டோரியல் டிக்ஷனரி படிப்பார். நீங்கள் ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு விஷயத்துக்கும் சரியான ஆங்கில பதத்தை போட வேண்டுமானால் அதை அவரால் சொல்ல முடியும். உதாரணத்துக்கு நம்ம ஊர் ஏற்றம்னு ஒன்று இருக்கு, அந்த ஏற்றத்துக்கு இங்கிலீஷ் பேர் கேட்டாக்க ரொம்ப பேருக்கு சொல்ல தெரியாது, அவர் ஷேடோஃப்னு சொல்லுவார். காரணம் என்னென்னா, பிக்டோரியல் டிக்ஷனரியில் நைல் நதியில் இருக்கிற ஏற்றத்துக்கு உள்ள சொல்ல பார்த்து அதை கண்டுபிடிச்சார். மொழிபெயர்ப்புக்கு ஒரு ஒரு அழகான ஒரு எடுத்துக்காட்டை சொல்லுவார். கோயிலில் மூலவர் இருக்கிறார், வெளியில் எழுந்தருளக்கூடிய உற்சவர் இருக்கிறார். மூலவர் தான் மூல நூல், உற்சவர் இருக்கிறார் அது வந்து மொழிபெயர்ப்பு நூல். ஆக மூலவர் தான் உற்சவர், உற்சவர் தான் மூலவர், ஆனால் மூலவர் உற்சவர் இல்லை என்று ஒரு புதிர் போடுவார்.
மொழிபெயர்ப்பு எப்படி செய்யப்படணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க சார்? மூலத்தினுடைய கருத்து கசங்காமல் மொழிபெயர்ப்பில் கொண்டு வரணும். அது செய்ய முடியுமான்னா, இப்போ ஒரு தேனி மலரில் உட்கார்ந்து தேன் எடுக்குது, அந்த பூவுக்கு ஏதாவது ஆபத்து வருதோ? அப்படி அதை கசங்காமல் எடுத்து அது அது பின்னும் வளருமாறும் பயன்படுமாறும் அது செய்யுது. அது அது மாதிரி சில எப்படி மொழிபெயர்க்கணும்னா, நம்ம மொழிபெயர்ப்பினால் மூலத்தை கெடுத்துடக்கூடாது. அது பல பேர் செய்கிறாங்க, சகஜமாக செய்கிறாங்க, அது கொண்டாடப்படுகிறது. என்னென்னு சொல்ல தெரியல எனக்கு. ஒரு தமிழறிஞராக டிஎன்ஆரோட எந்த பணியை நாம் வந்து முக்கியமானதாக கருதலாம்? அவருடைய எல்லா பணிகளுமே முக்கியமானது, இருந்தாலும் மிக மிக முக்கியமானதாக நான் நினைக்கிறது மொழிபெயர்ப்பு தான். தமிழ் மொழிங்கிறது மிகவும் சிறப்பு வாய்ந்தது, பழமை வாய்ந்தது. வரலாற்று ரீதியாக இந்திய மொழிகள்லேயே மிகவும் தனித்துவமான ஒரு மொழி. ஆனால் அந்த உண்மையை எடுத்து சொல்லுவது மற்றவர்களுக்கு என்பது இந்த மொழியில் உள்ள விஷயங்களை மற்றவர்களுக்கு விளங்கும்படி சொல்கிறது தான். அதுக்கான மிக முக்கியமான பணிங்கிறது மொழிபெயர்ப்பு தான். அந்த மொழிபெயர்ப்பு பணியை டிஎன்ஆர் வந்து எடுத்து செய்கிறதுனுடைய விளைவாக தமிழ்நாட்டுக்குள்ளே அவரை பற்றி எவ்வளோ பேருக்கு தெரியுதோ இல்லையோ, மற்ற நாடுகளிலிருந்து தமிழ் ஆராய்ச்சின்னு வரக்கூடிய அறிஞர்கள் எல்லாருமே பல்கலைக்கழகங்களுக்கு போகிறத விட டிஎன்ஆரை பார்க்க வர்றதுங்கிறத நம்ம யதார்த்தமாக நிறைய நேரங்களில் பார்க்க முடியும். ரெண்டாவது, அவர்கள் நூல்கள்லையும் அவங்க குறிப்பிடுறாங்க. அண்மையில் வந்து லோகாயுதான்னு ஒரு புத்தகம் வந்திருக்கு, தேவி பிரசாத் சட்டோபாத்தியாக எழுதின உலகின் புகழ்பெற்ற ஒரு புத்தகம். தன்னுடைய ஆய்வுக்கு மிக மிக முக்கியமான விஷயங்களை தமிழ் நூலில் தான், தமிழ் நூல்கள் இருந்து தான் தான் எடுத்துக்கிற முடியுது. ஆனால் தனக்கு அதை சொல்கிறதுக்கு ஆள் இல்லை, ஒரு ஐயர் சொல்லி நான் எடுத்துக்கிட்டேன், இதுக்கு மேலே நிறைய இருக்கும் போல இருக்குது அப்படின்னு சொல்லி சித்தர் பாடல்களை குறிப்பிடுறார். அவர் சொல்லக்கூடிய பல்வேறு விஷயங்கள் சித்தர் பாடல்களில் சாதாரணமாக இருக்குது. இன்றைக்கும் சித்தர் பாடல்கள் மொழிபெயர்த்தா இந்திய மொழிகள்லையும் சரி, சீனா போன்ற நாடுகள்லையும், கிரேக்கம் போன்ற நாடுகள்லையும் இன்னும் சில இடங்கள் புரியாமல் இருக்கிறதுக்கு புரிய வைக்கக்கூடிய பல முக்கியமான அடித்தளமான கருக்களை சித்தர் பாடல்கள் கொண்டிருக்கு. உண்மையிலேயே டிஎன்ஆர் போன்ற ஆள் தான் அதை செய்ய முடியும். அவர் அதை செய்யணும், அதான் என்னுடைய ஆசை. ஓடுங்கால் ஓடி உள்ளம் முருகேஷை பாடுங்கால் பாட வந்தேன் பரம்பொருளே, ஓடுங்கால் ஓடி உள்ளம் முருகேஷை பாடுங்கால் பாட வந்தேன் பரம்பொருளே, ஆடுங்கால் எடுத்து நடமிடுவாய் இறைவா உன் தமிழமுதை படித்த நான் பாடும்படி, உன் தமிழமுதை படித்த நான் பாடும்படி, தக 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 வென ஆடவா சிவசக்தி சக்தி சக்தியோடு ஆடவா, தக 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 வென ஆடவா சிவசக்தி சக்தி சக்தியோடு ஆடவா. பால்யகாலம் முதல் ஆங்கிலத்தின் மீது கொண்டிருந்த தணியாத மோகத்தாலும், ஆங்கில தமிழ் அகராதிகளை தினப்படி படிக்கும் பழக்கத்தை கொண்டிருந்ததாலும், பாரதி பாடல்களின் மீது ஈடுபாடு கொண்டிருந்ததாலும், தொழிலின் நிமித்தம் சாட்சிகளை மொழிபெயர்த்து வந்ததாலும், பக்தி இலக்கியங்களை மொழிபெயர்த்து கொண்டிருந்ததாலும், டிஎன்ஆரின் மொழிபெயர்ப்பு களம் ஒரு நல்ல பதத்திற்கு வந்திருந்தது. வழக்கு மன்றத்தில் ஓய்வு நேரத்தில் விளையாட்டு போல பாரதியின் பாடல்களை மொழிபெயர்க்கும் துணிவு அவருக்கு இயல்பாக வந்ததற்கு இதுவே காரண பின்புலன்களாகும். இவர் பாரதியின் எல்லா கவிதைகளையும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து முடித்ததற்கு இன்னொரு காரணம் திருலோக சீதாராம். அவர்தான் டிஎன்ஆருக்கு பாரதியை முழுமையாக உணர்த்தியவர் என்று சொல்ல வேண்டும். திருலோக சீதாராம் மூலமாகத்தான் பாரதியாருடைய கவிதையுடைய இசை அழகு, பாரதிதாசன் கவிதையுடைய இசை அழகெல்லாம் நமக்கு இப்போ தெரிய வந்தது. திருலோக சீதாராமனுடைய ஆல்டர் ஈகோ ஒரு மறு பிரதியாக டிஎன்ஆர் விளங்குகிறார்னு எம்வி வெங்கட்ராம் போன்ற எழுத்தாளர்கள்லாம் நான் சொல்ல கேட்டிருக்கேன். திருலோகத்தை தனது வழிகாட்டிகளில் ஒருவராக குறிப்பிடும் டிஎன்ஆர் அவரது எந்த கவிதையை எப்போது கேட்டாலும் பார்க்காமல் சொல்லும் திறன் பெற்றவர். அவரோடு நிகழ்ந்த ஒரு சம்பாஷணையை இப்படி விவரிக்கிறார். ஹெலன் ஆஃப் ட்ராயை பற்றி ஒரு வர்ணனை அதை சொல்கிறார். என்ன சொன்னோன்னா, அது மூலம் எப்படி இருக்குன்னு கேட்டால், அவளுக்காக 1000 கப்பல் அழிஞ்சு போச்சு அந்த ஒரு பொண்ணுக்காக. வாஸ் திஸ் த ஃபேஸ்
that launched 1,000 ships and burned the topless towers of Ilium. அச்சா அது கொஞ்சம் இங்கிலீஷ் அவளுக்கு தெரியாது, இந்த விளக்கங்களை தமிழில் சொல்லுங்களேன். திருப்பி சொன்னோம், சொன்னோன்னே ஆயிரம் நாவாய் ஆழ்கடல் உந்தவும், அணிநகர் கோபுரம் ஆறழல் உண்ணவும், செய்தது இந்த செயலை செயலை முகமோன்றார். உடனே ப்ரொஃபஸர் நாராஜ் சொன்னார், செயலை ஒன்றுமில்ல பொல்லாதவ அப்படின்னார். சொன்னால் தானே தெரியும், பொதுவாக சொன்னால் சொன்ன பண்ணிட்டேன், இப்போ கேளுங்க. ஆயிரம் நாவாய் ஆழ்கடல் உந்தவும், அணிநகர் கோபுரம் ஆறழல் உண்ணவும், செய்தது இந்த சிறுக்கியின் முகமோன்றார். அதை திறமைப்படும் கோபாலையரிடமிருந்தும் திருலோகத்திடமிருந்தும் கற்றதையும் தன் வாசிப்பின் உழைப்பின் அனுபவத்தின் மூலம் பெற்றதையும் ரசம் குறையாமல் தனது மொழிபெயர்ப்பின் மூலம் உலகுக்களித்து வெளிநாட்டவரின் கவனம் நம்மேல் திரும்ப தானும் ஒரு காரணியாக செயல்பட்டவர் டிஎன்ஆர். I have gone through all his translations of Bharati and I find but there is one passage where he seems to excel the original. கூடல் 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 கூடிப்பின்னே குமரன் போயின் வாடல் வாடல் வாடல். This is how the translation goes. Sexing, sexing, sexing. If after sexing the lad should go, vexing, vexing, vexing. The rhyme scheme as well as the meaning at the lexical, verbal and linguistic level, he is faithful to the original. Let me come back to the first passage. காதல் 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 போயின் காதல் போயின் சாதல் 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 லவ் லவ் லவ். இஃப் லவ் ஷுட் ஃப்ளிட் லைஃப் மஸ்ட் குவிட். நவ் திஸ் இஸ் த பேசேஜ் வேர் ஹீ எக்ஸல்ஸ் த ஒரிஜினல் பிகாஸ் லவ் கேன் பி அ ரெப்பட்டேட்டிவ் ஆக்ஷன் பட் டெத் கேன் ஹேப்பன் ஒன்லி ஒன்ஸ். தோழராக பிரியே ஈஸ்வரி மாயே ஹிந்தோழராக பிரியே ஈஸ்வரி மாயே ஹிந்தோழராக பிரியே. ஈஸ்வரி மாயே ஹிந்தோழராக பிரியே ஈஸ்வரி மாயே ஹிந்தோழராக பிரியே. ஈஸ்வரி மாயே ஹிந்தோழராக பிரியே ஈஸ்வரி மாயே ஹிந்தோழராக பிரியே ஈஸ்வரி மாயே ஹிந்தோழராக பிரியே. தஞ்சையைச் சேர்ந்த புகழ்பெற்ற குற்றவியல் வழக்கறிஞர் ஆர் பாலசுப்பிரமணியன் அவர்களின் மகள் கல்யாணியை 13/9/1956 திருமணம் செய்து கொண்டார் டிஎன்ஆர். பண்டித கோபாலையர் இவருடைய திருமணத்தின் போது 9 நாட்கள் கம்பராமாயண உபன்யாசம் செய்தார். இல்லற வாழ்வை இனிதே வாழ்ந்த கல்யாணி அம்மாள் ராமச்சந்திரன் தம்பதியருக்கு 4 ஆண் குழந்தைகள் பிறந்தனர். அவர்களில் மூத்தவரான சுரேஷ் ஒரு மனநல மருத்துவர், 2ஆம் அவர் கணேஷ் அயல்நாட்டு நிறுவன கணக்காளர், 3ஆம் அவர் ரமேஷ் சமய பாதுகாப்பு தொண்டர்,
கடைக்குட்டியான மகேஷ் மென்பொருள் நிறுவன உரிமையாளர். அவருக்கு வாய்த்த திருமணிவியார் வந்து ரொம்ப பெரியவங்க. அவங்க இல்லைன்னா டிஎன்ஆர் இல்லை. அந்த அம்மையை டிஎன்ஆரை பற்றி நாம் உயர்வாக சொல்லும் பொழுது அந்த அம்மையாரையும் நாம் நினைக்க வேண்டும். அவ்வளவு முக்கியமும் வாய்ந்தவர்கள். சைவ சித்தாந்தம் வந்து பெண்களை அடிமையாக வச்சிருக்கிறது, பெண்களை சிறுமைப்படுத்துகிற மாதிரி அது மாதிரி ஒரு கருத்து சொல்கிறாங்களே சார்? அது சைவ சித்தாந்தம் படிச்சிருந்தால் சொல்ல மாட்டாங்க, திருமுறைகளை ஓதியிருந்தாலும் சொல்ல மாட்டாங்க. அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை, அதுவும் நம்ம சனாதன தர்மத்தில் கொடுக்கக்கூடிய மரியாதை உலகத்தில் வேறு எங்கேயுமே பார்க்க முடியாது. இதை நான் ஆணித்தனமாக சொல்ல முடியும். இல்லறந்தான் பெருசு, சன்னியாசிகளை விட கிரகஸ்தன் பெரியவன். ஒரு ரிஷியோடைய மனைவி ரொம்ப உத்தமமாக இருந்ததுனால அவளை அருந்ததின்னு சொல்கிறோம். கல்யாணம் செஞ்சு முடித்ததுமே அந்த அருந்ததி நட்சத்திரத்தை இந்த கணவனும் மனைவியும் பார்க்கணும்னு வச்சுருக்கிறாங்க. அதாவது தொழத்தக்கவள் இந்த பெண், பிறவியிலேயே தியாகியாக பிறந்தவள். நம்ம ஞானசம்பந்தர் ஏதாவது ஊருக்கு போனால் அந்த ஊர் பெண்கள் எப்படி இருக்கான்னு தான் பார்ப்பேன். அவங்க சௌக்கியமாக இருக்காங்களா, குறையில்லாமல் இருக்கிறாங்களா, நான் அதை பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் மற்ற காரியத்தை பார்ப்பேன். பாரதியார் ரொம்ப தெளிவாக சொன்னார், சிவிலைசேஷன் இஸ் தி டேமிங் ஆஃப் மேன் பை உமன் சொன்னார். இதுக்கு மேலே யார் சொல்ல முடியும்? உவே சாமநாதியர் சொன்னார்னு ஒரு செய்தி ஒன்று இருக்குது. அதாவது பெண் எப்போதுமே பின்புலத்தில் தான் இருப்பாள், மறைவாகத்தான் இருப்பாள், துருசி கொண்டு முன்னால் இருக்க மாட்டா. எப்படின்னா சங்கீதத்துக்கு ஸ்ருதி மாதிரி, ஆனால் ஸ்ருதி கலைஞ்சா தெரியும் செய்தினர். பொதுவாய் நண்பர்களை கொண்டாடுபவர் டி என்ன, அவர்களுக்கு நலக்குறைவென்றால் தானே கடவுளுக்கு நேர்ந்து கொள்ளுவதாகட்டும், புத்தகங்கள் வாங்கச் செல்லும் போது நல்ல புத்தகங்களை நண்பர்களுக்கும் சேர்த்து வாங்கி வருதலாகட்டும், அவர்களை வீட்டிலேயே தங்க வைத்து உபசரிப்பதிலாகட்டும், அவர்தம் திறமைகளை வெளிப்படுத்துவதிலாகட்டும், இப்படி எல்லாவற்றிலும் அவர் தன் நண்பர்களிடம் கொண்ட பிரியங்கள் துலங்கத் தெரியும். இந்த அருங்குணத்தின் ஊற்று அவரிடம் வற்றாமல் இருப்பதால்தான் எல்லோரையும் ஒரே விதமாய் அவரால் நேசிக்க முடிகிறது. சைவ வைஷ்ணவ இலக்கியங்கள் மீது ஆழ்ந்த தோய்வு கொண்ட டிஎன்ஆருக்கு ஜாதி மத துவேஷம் துளியும் கிடையாது என்பதற்கு ஒரு விஷயத்தை குறிப்பிட்டு சொல்ல வேண்டும். சித்திரகவி மாலை புனைவதில் வல்லவரான டிஎன்ஆரின் இஸ்லாமிய தோழர் திருவையாறு பி வி அப்துல் கஃபூர் சாஹிப் எனும் புலவர் டிஎன்ஆர் மீதும் அவர்தம் தமிழ் பணி மீதும் பெரும் மதிப்பு கொண்டு அவரை பற்றி பல வகையான சித்திரகவிகளை தொடர்ந்து எழுதி வந்தார். ஒரு கட்டத்தில் அவை ஒரு புத்தகங்கொள்ளாத அளவுக்கு எழுதப்பட்டதும் தொகுக்கப்பட்டு 11/1/1970 சித்திரகவி மாலை என்ற பெயரில் நூலாகவும் வெளியிடப்பட்டது. புலவர் பி வி அப்துல் கஃபூர் சாஹிப்பின் தமிழாலும் கவிதையாலும் அன்பாலும் நெகிழ்ந்த டிஎன்ஆர் தில்லைஸ்தானத்தில் அந்த காலத்தில் அவருக்கு ஒரு வீட்டையே பரிசளித்துள்ளார். அந்த வீட்டின் தற்போதைய நிலை இது. Thank you.
திருமுறைகளையும் சாஸ்திரங்களையும் கசடர கற்றவர்களில் ஒருவராக இருந்தும் எவ்வித தன்முனைப்புமின்றி கற்றதையெல்லாம் குழந்தைகளுக்கு பாடம் சொல்லுதல் போல் பேதமின்றி எல்லோருக்கும் அவரால் சொல்லித்தர முடிகிறது. திருச்சித்தம்பலம் மையாடிய கண்டன் மலைமகள் பாகமதுடையான் கையாடிய கேடில் உரி கரிமூடிய ஒருவன் செய்யாடிய குவளைமலர் நயனத்தவளோடும் நெய்யாடிய பெருமானிடம் நெத்தானம் இனியதே. அன்பர்களே, எம்பெருமான் எம் பெருமாட்டி இருவரும் ஒருவராக நிற்கின்ற நிலையிலே அம்மையப்பர் என்று பேசப்படுவர். வேயிறு தோழிபங்கன் என்று சொல்லுவார் ஞானசம்பந்த சுவாமிகள். அந்த பெருமானை விட அவனுடைய நாமத்துக்கு சிறப்பு அதிகம். மணிவாஜகர் தொடங்கும் பொழுது நமசிவாய வாழ்க நாதந்தாள் வாழ்க என்றார். அவரிடம் பாடம் கேட்பது ஒரு வினோத அலாதி அனுபவம். ஒவ்வொரு வியாழக்கிழமை என்றும் அவருடைய இல்லத்தில் பெரிய புராண வகுப்பு நடத்துகிறார். புதன்கிழமைகளில் தஞ்சை பெரிய கோவிலில் சைவ சித்தாந்த வகுப்பு நடத்துகிறார். ஒவ்வொரு அமாவாசை நாளன்றும் திருவையாற்றில் பெரிய புராண வகுப்பு நடத்துகின்றார். இங்கு ராஜராஜ சமய சங்கம் என்று ஒரு சங்கம் இருக்கின்றது. அங்கே கந்தபுராண விரிவுரை முதலில் நடத்தினார். பிறகு திருவிளையாடல் புராணம் நடத்துகிறார். இவ்வாறு அவருடைய நாட்களில் பெரும்பகுதியை இந்த வகுப்பெடுப்பதிலேயே செலவு செய்கின்றார். அந்த வகுப்பெடுப்பதில் நாங்கள் மிகுந்த பலனடைகின்றோம். தாராசுரம் திருக்கோயிலை பற்றி விரிந்த ஆய்வு நடத்தி வருகின்றேன். அந்த கோயில் பெரிய புராணத்தின் அடிப்படையில் கட்டப்பட்ட ஒரு கோவில். அங்கு இருக்கின்ற சிற்பங்களை புரிந்து கொள்வ வேண்டுமென்றால் டிஎன்ஆர் அவர்களிடம் பெரிய புராண வகுப்பு கேட்டால்தான் அவைகளை நம் முழுமையாக அறிந்து கொள்ள இயலும். அந்த அளவுக்கு அந்த பெரிய புராணத்தினுடைய ஒவ்வொரு நுணுக்கங்களையும் எங்களுக்கு கற்பித்து கொண்டு வருகின்றார். பாடம் கேட்க வரவங்க வந்து அவங்க வேணுங்கவங்களா வேண்டாதவங்களா அவங்க எப்படிப்பட்டவங்க அதை பற்றி அவர் யோசிச்சது கிடையாது. பாடம் கேட்க வந்திருக்கோம் உட்கார் அவ்வளோதான். அவங்களுக்கு வந்து புரிகிற அளவுக்கு இறங்கி வந்து பாடம் சொல்லிட்டு அந்த பாடத்தை நான் புஸ்தகம் கையில் கொடுத்து கொஞ்சம் படிச்சுட்டு திரும்பி வான்னு சொல்லுவார். சைவ சித்தாந்தத்திற்கு நான் சொல்லுவேன். ஒரு நாள் கண்ணப்பருடைய சரித்திரமானது படிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டது. அதில் பெருகு சோபான மேரி தத்துவமென பெருகு சோபான மேரி அனு வாக்கியம் வரும். அதற்கு அழகானதான விளக்கங்களை ஆகமரி சிவாகம ரீதியாக பல கருத்துக்களே ஆழ்ந்த கருத்துக்களே நுட்பமான கருத்துக்களே மிக எளிமையானவர்கள் எனக்கு அளித்து வரவர்கள். நான் ஒரு தமிழ் மாணவன். நான் அகநானூறு, நற்றிணை, குறுந்தொகை, பாரதிதாசனுடைய கவிதைகள் முதலியவற்றை ஆங்கிலத்திலே மொழிபெயர்த்து அறிஞர்களாலே நான் இன்று பாராட்டப்படுகின்ற நிலையில் இருக்கின்றேன். அகநானூற்றை சரிப்படுத்துவதற்காக மாத்திரம் 15 மாதங்கள் காலையிலும் மாலையிலும் என்னுடன் இருந்து அது செப்பமாக அமைவதற்கு அவர்கள் உதவியிருக்கின்றார்கள். அதிலே செம்பகுதி அறிஞர் டிஎன்ஆர் அவர்களுக்கு உரியது என்பது என்னுடைய பணிவான கருத்து. உள்ளத்தில் அவருக்கு கஞ்சத்தனமே கிடையாது. நாம் எதை விரும்பி ஒத்த போகிறோமோ அதுக்கு என்னென்ன தேவையோ எதை உத்தேசி வந்திருக்கேனோ அது எதுலேருந்து வந்ததோ அத்தனையும் மூலத்துலேருந்து எல்லாம் எடுத்து கொடுத்துருவார்.
நிறைய இருந்தால் போகாது, அதை கொடுக்கணும்னு எண்ணம் வர வேண்டாமா, விநியோகம் பண்ணணும்னு. அதனால் எனக்கு எப்போ எந்த ஒரு தலைப்பில் எனக்கு வரலாறு விளங்க முடியா சொல்லணும்னாலும் நான் டிஎன்ஆர்கிட்ட தான் போவேன். ஏன்னா இது விஷயத்தில் இவ்வளோ பெரிய தார்மீகமான மனசு ஒரு புலவர்கள்ட்ட காண முடியாது. அவர் ஒரு நூல் நிலையம் என் வரையில் காரைக்காலமையாரில் ஒரு அருமையான ஒரு இடம் கடைசியில் வேண்டாம். இறைவன் வந்து என்ன வேணும்னு கேட்குறச்சே, இரவாத இன்ப அன்பு வேண்டினார், நீ ஆடும் பொழுது உன் அடி கீழ் இருக்கணும், எப்படி இருக்கணும்னு வெறும் உட்கார்ந்துருக்கல, நான் பாடிண்டே இருக்கணும், நீ ஆடிண்டே இருக்கணும் இல்லையா. அவர் ஆட்டமும் ஓயாது, அதனால் அவர் ஆடாட இந்த அம்மா பாட்டும் முடியாது. அதனால் முடிவற்ற ஒரு பெரு ஒரு இன்ப நிலைய வேண்டின அழக விவரமாக சொல்லுவார். அது யாராரையும் எப்படி எல்லாம் சொன்னான்னு. சார், முழுசாக ஒருத்தருக்கு உங்களால் பாடம் சொல்லிட முடியுமா? கற்றுக் கொடுக்குறவனுக்கு மூணு கட்டம் இருக்குன்னு ஜான்சன் சொல்றார். டு ரீகால் வேகரண்ட் இன்அட்டென்ஷன், டு ஸ்டிமுலேட் ஸ்லக்கிஷ் இன்டிஃபரன்ஸ், அண்ட் டு ரெக்டிஃபை அப்சர்ட் மிஸ்அப்ரஹென்ஷன். மாணவன்ட்ட அறிவு இருக்கு, ஆனால் அது சுருண்டு இருக்கு, அந்த சுருளை நீக்கணும். இதுதான் ஆசிரியருடைய பணியை தவிர வச்சு திணிக்கிறது இல்லை. இதை இந்த காரியத்தை சாதிப்பதற்காகத்தான் பழைய காலத்தில் குருகுலவாசம். குருகுலவாசம்னாக்க 35% மார்க் வாங்கினா பாஸ்ன்னு சொல்கிறதால அங்கே கிடையாது. அது முழுமையான அறிவு பெற்ற பிறகுதான் மாணாக்கருக்கு விடை கொடுப்பார். அப்புறம்தான் உன்னால் முடிஞ்ச ஒரு ஏதாவது கொடுத்துட்டு போகும். ஒரு ஊதியம்னு சொல்ல மாட்டார், உன்னால் முடிஞ்ச குருகாணிக்க கொடுப்பார். இப்போ என்னாச்சு, முதல்லையே ஃபீஸை கட்டி போகிறோம், கடைசியில் கட்டலை, அந்த வாத்தியாருக்கு வேண்டிய பணம் வந்துருக்கு. அவர் எவ்வளோ சொல்லிக் கொடுப்பார், ஆசைப்படுவாரோ, எது தேவையோ அதை தான் சொல்லிக் கொடுப்பார். அதனால் முழுமையாக கற்றுக் கொடுக்குங்கிற பழக்கம் நின்று போச்சு. ஆனால் அதை தனிப்பட்ட மனுஷர்கள் தான் அதை காப்பாற்ற முடியும் ஓரளவுக்கு. ஆனால் மெதுவாக தான் செயல்படும், அவ்வளோ விரைவு இருக்காது, ஆனால் பலன் இல்லாமல் போகாது. பொதுவாக பிள்ளைங்க வந்து தந்தையார்கிட்டேருந்து பல விஷயங்களை நேராக கூட பழகி அது மாதிரி கற்றுக்கிறாங்க. ஆனால் இவரை பொறுத்த வரைக்கும் இவர் ஈடுபாடும் பழக்கமும் இலக்கியம் சார்ந்து சமயம் சார்ந்து அதிகம் இருந்தாலும் அந்த இடங்களுக்கெல்லாம் நாங்கள் தாராளமாக வரதையும் கூடவே உட்கார்றதையும் அவர் என்றைக்குமே தடை சொன்னது கிடையாது. சொல்லப்போனால் அவர் தேவசபைன்னு ரொம்ப உயர்ந்த தத்துவ சார்ந்த சபையை நடத்தின போது கூட அங்கே நாங்கள் எல்லாருக்கும் சமமாக உட்காந்து கேட்கவும் கேட்போம், சில சமயம் எதையாவது சொல்லவும் சொல்வோம். உனக்கு இது தகுதி இல்லைன்னு அவர் சொன்னதே இல்லை. நான் 6வது படிக்கும்போது ஒரு தேர்வில் முதல் ரேங்க் எடுத்து அவர்கிட்ட கொண்டு போய் காமித்தேன். இந்த ஃபஸ்ட் ரேங்குங்கிறது பெரிய கழுத்தறுப்பு, இதில் மாட்டிக்காதன்னு சொன்னார். அடுத்தபடியாக அவர்கிட்ட கற்றுனது என்ன அப்படின்னு சொல்லணும்னா, நம்ம எல்லாரும் வந்து என்றைக்குமே ஒரு சஞ்சலம் இல்லாத மனத்தோடு இருக்க முடியாதுங்கிறதுனால மனத்துன்பம் அதிகமானால் மீறி ஒரு கவலை வந்தால் அப்போது இறைவனை நினைக்கிறதுக்குன்னு ஒரு தேவாரம் பாடல் சொல்லியிருக்காரு. இது வந்து எங்களுக்கு எல்லாருக்கும் சொல்லி இந்த இதிலெல்லாம் திரைப்படத்தில் வர மாதிரி குடும்ப பாட்டு ஆகிடுச்சு, வந்த மாப்பிள்ளைக்கும் மனப்பாடம் ஆகிடுச்சு.
தேவார திருவாசகங்கள் பாடப்படாத காலம் அப்படின்னு ஒன்று இருந்தது இல்லையா? யாது காரணத்தினாலேயோ தேவார திருவாசகங்கள் ஓதப்படாமலேயே ஆதரவு பெறப்படாமலேயோ இந்த காலம் இருந்தது. ரொம்ப பயங்கரமான காலம். இப்போ ராஜராஜன் காலத்தில் கொஞ்சம் அதுக்கு ஒரு எழுச்சி வந்ததுன்னு சொன்னால் 48 பிடாரர்களை வச்சு அதை காப்பாற்றினார். அவர் பழந்தமிழ் நூல்களை பாதுகாத்து தனக்கு சொந்தமான மிகப்பெரிய அரிய தன் நூலகத்தில் வைப்பதோடு மட்டுமல்லாமல் அதை பதிப்பித்து அடுத்த தலைமுறைக்கு தருவதற்காக கலா சமர்ஷன சங்கம் என்ற ஒரு அமைப்பை தோற்றுவித்தார் டிஎன்ஆர். 1885 லண்டனில் வெளியிடப்பட்ட கைவல்ய நவநீதம் என்ற நூல் 1995 இந்த அமைப்பின் வழியாக சார்லஸ் கிரால் மொழிபெயர்ப்போடு வெளியிடப்பட்டது. 1917 செனிநாத ஐயரால் வெளியிடப்பட்டிருந்த தேவாரம் வேதசாரம் என்ற நூல் 1996 இதன் வழியே மறுபதிப்பாய் வெளியிடப்பட்டது. மேலும் 7 நீதி நூல்களின் ஆங்கில மொழிபெயர்ப்புகளை தொகுத்து 7 எத்திக்யூ டிடெக்டிவ் ஒர்க்ஸ் இன் தமிழ் என்ற தலைப்பில் வெளியிட்டது. 1996 சிவபாத சுந்தரம் எழுதிய தி சைவ ஸ்கூல் ஆஃப் ஹிந்துயிசம், எம்எஸ் பூர்ணலிங்கம் பிள்ளை எழுதிய ராவணாத கிரேட் ஆகிய நூல்களையும் இன்னும் சில அரிய பெரிய நூல்களையும் கலா சமர்ஷன சங்கம் மறுபதிப்பாக வெளியிட்டது. சேக்கடார் அடிப்படி டாக்டர் டி என் ராமச்சந்திரன், தோ யங்கர் டு மீ இன் இயர்ஸ், இஸ் எல்டர் டு மீ இன் எரூடிஷன் ஆஃப் வேரியஸ் வெரைட்டிஸ் ஐ எம் ஆல் டூ பிரீஃப் இன் மை அக்கோலேட் ஆஃப் ஹிஸ் எக்ஸ்ட்ரா ஆர்டினரி பாலிஃபைலோ புரோஜெனிட்டிவ் பாலிமதி which has few parallels in Tamil Nadu and in Bharat. A scholar, an inveterate bibliophile, he has the largest private collection of rare books in Tamil, English, Sanskrit, and a few other languages. Henry R. Huizington author, Sivajnana Bodham, Swaprakasam, Tattva Kattalai. Moonia 1854 போட்டார். இப்படி பழந்தமிழ் நூல்களின் மேன்மையை உணர்ந்தது போலவே ஒரு நூலின் முதல் பதிப்பின் முக்கியத்துவத்தையும் அவர் உணர்ந்திருந்தார். 1861 வந்த திருக்குறள் நம்ம ஆறுமுக நாவலர் பதிப்பாக காட்டினார். அந்த பதிப்பில் பார்த்தா ஒரு பின்னால் மிகப்பெரிய ஒரு பட்டியல் ஒன்று இனி வரப்போகும் நூல்கள் இருந்துச்சு. அதில் வளையாபதியும் தகடூர் யாத்திரையும் இருந்தது. அது பிற்காலத்தில் வரவே இல்லை. அவர் வெளியிடுறதாக குறிப்பிட்ட புத்தகங்கள். இரண்டாவது அந்த பதிப்பு, மூன்றாம் பதிப்பு வரும்போது அந்த பதிப்பினுடைய அடிக்குறிப்புகளில் ஏராளமான செய்திகள் கூடுதலாக சேர்ந்துருக்கும். நம்ம அந்த முதல் பதிப்பை பார்க்காத மூன்றாம் பதிப்பு தான் இப்போ எல்லோரும் பார்க்குறோம். இப்போ நம்ம முதல் பதிக்கிற பார்க்குற வாய்ப்பே நம்ம யாருக்கும் கிடையாது. அந்த எல்லா அடிக்குறிப்புகளும் இவர் தான் செய்திருப்பார், ஆறுமுக நாவலர் நம்ம நினச்சிட்டு இருப்போம். ஆனால் முதல் பதிப்பை பார்க்கும்போது தான் தெரியுது அது அவர் செய்யல, அவர் ஒரு மருமகன் பொன்னையா பிள்ளை அப்படின்னு செஞ்சுருக்காரு. இப்படி வந்து முதல் பதிப்புகளினுடைய முக்கியத்துவங்கிறத வந்து டிஎன்ஆர் பார்க்குற வரைக்கும் அவன் எனக்கு தெரியவே தெரியாது. மண்ணின் தர்பாரில் காணடையும் போற்றும் மாட்சியே, ராமனின் தர்பாரில் காணட ராமனின் தர்பாரில் காணட. வையும் போற்றும் ஆட்சியே ராமனின் தர்பாரில் காணட, தர்பாரில் காணட. 1973 திருலோக சீதாராம் மறைந்த பிறகு சிவாஜி இதழை நடத்தும் பொறுப்பு டிஎன்ஆரிடம் வந்து சேர்ந்தது. டிஎன்ஆர் தனது இருமொழி புலமையால் தமிழும் ஆங்கிலமும் இணைந்த இருமொழி இதழாய் அதை வெளியிட்டார். அதில் தொடர்ந்து தனது மொழிபெயர்ப்புகளையும் வெளியிட்டு வந்தார்.
ஒரு மொழிபெயர்ப்பாளராக கவிதைக்கும் உரைநடைக்குமான வித்தியாசத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? ஸ்ருதி தவறாமல் தாளம் தவறாமல் சொற்கள் ஆடி வருகின்ற நடனமே கவிதை. இது நாம் செய்யணும்னு சொல்கிறோம். செய்யுள்ள கவிதை இருக்குங்கிற அவசியமே கிடையாது. கவிதையோடு கூடியது தான் கவின்னு சொல்லணும். செய்யுளை பொறுத்த வரைக்கும் அது எப்படின்னு கேட்டால் அது கவிதைக்கு ஒரு வாகனமாக இருக்குது. இப்போ ஒரு அரசி இருக்கிறார். அந்த அரசி என்பவள் சிங்கார தேரில் பவனி வரும்போது கொள்ளை அழகு இருக்கும். ஆனால் அவளே இறங்கி தரையில் நடந்தும் வருவாள் தானே, அதுலேயும் ஒரு அழகு இருக்கும் இல்லையா? அது மாதிரி இந்த ப்ரோஸ் உரைநடையிலையும் அந்த கவிதையினுடைய மேன்மை நமக்கு காண்பதற்கான வாய்ப்பும் உண்டு. அப்படி வரும். உங்களுடைய மொழிபெயர்ப்பு கஷ்டமாக இருக்குன்னு சில பேர் சொல்கிறாங்க. என்னுடைய கொள்கை என்னன்னு கேட்டால், 2000 வருஷத்துக்கு முந்தி அல்லது 1000 வருஷத்துக்கு முந்தி இருக்கக்கூடிய பாட்டை நீ மாடர்ன் இங்கிலீஷில் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணால் துரோகம். அது அந்த ஃப்ரேக்ரன்ஸ் அதை பாஸ்ட்டை கொண்டு வரணும். இப்படி தான் பண்ணணும்னு எஃப்டி உட்டுங்கிற பெரிய கிரமேரியன் சொல்லியிருக்கிறார். அதை தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஃபீல் ஆஃப் தி லாங்குவேஜ் இருந்தால் தான் போகணும், இல்லைன்னா டிரான்ஸ்லேட் பண்ண ஆசையே படக்கூடாது என்னுடைய கருத்து. வாரணமாயிரும் சூழவனம் செய்து நாரண நம்பி நடக்கின்றான் என்றதே. பூரண பொற்குடம் வைத்து புறம் எங்கும் தோரணம் நாட்ட கனா கண்டேன் தோழி நான் கனா கண்டேன் தோழி நான் கனா மில்டனுக்கும் சேக்கிழாருக்கும் ஒற்றுமை இருக்குன்னு சொல்லியிருக்கீங்களே, அது என்ன விதத்தில்? அதாவது கிரேட் மென் திங்க் அலைக்குன்னு சொல்லுவாங்க. இப்போ உதாரணமாக நாம் என்ன சொல்கிறோம், எதை சொன்னாலும் கடைசியாக முடிவு சொல்லும்போது இந்த உலகநாம எடுத்த பாட்டிலேயே அது என்ன சொல்கிறார், அந்த தூய மனத்தில் எப்போதுமே ஆனந்த தாண்டவம் ஆடிக்கொண்டே இருக்கிறான்னு தான் செய்தி. அதே மாதிரி இவர் துறக்க நீக்கம் பாரடைஸ் லாஸ்ட் என்ற காப்பியத்தை எழுதும்போது, Chiefly thou, O spirit, that dost prefer before all temples the upright heart and pure. சரியாக சொன்னார். அப்போ என்ன சொல்கிறார், சுத்தமான மனசுங்கிறார். நம்மள்ட யார்கிட்ட சுத்தமான மனசு இருக்குது? நான் சொல்கிறதுக்காக மன்னிக்கணும், என் மனம் உள்பட நான் அறிந்த வரையிலும் பெரும்பாலான மனங்கள் குப்பை தொட்டிகள். ஷேக்ஸ்பியரும் சைவ சித்தாந்தமும் அப்படின்னு எப்படி உங்களால் முடித்து போட்டு பேச முடிஞ்சது சார்? இப்போ துவைதம்னு ஒன்று இருக்குது. இந்த துவைதம் தாண்டி தான் அத்வைதம் வரணும். துவைதம்னா ரெண்டுன்னு அர்த்தம், அத்வைதம்னா இரண்டு அல்லன்னு அர்த்தம். இந்த அத்வைதத்தை புரிஞ்சுக்கிறது ரொம்ப கடினம். என்ன விளக்கம் கொடுத்து நூல்கள் எழுதப்பட்டிருந்தாலும் படிப்பளவில் அது எனக்கு புரியவே இல்லை. என்ன சொல்கிறாங்க, ரொம்ப மைன்யூட் டிஃப்ரென்ஸ், அந்த நியூஆன்ஸ் வந்து அவ்வளவு சட்டிலாக இருக்குது. அந்த நுட்பத்தை புரிஞ்சிக்க முடியல. ஆனால் ஷேக்ஸ்பியர் ஒரு பாடல் எழுதுகிறார், அந்த பாடலை யாரும் படிக்க மாட்டாங்க. அவருடைய நூல்கள் கடைசியில் அந்த த ஃபீனிக்ஸ் அந்த டேர்ட்டில் ஒரு அருமையான பாடம் இருக்கு. அதில் நான் சைவ சித்தாந்தத்தை அத்வைதத்துக்கான விளக்கத்தை நான் பெற்றேன். இந்த பிள்ளைகறி சமைக்கிறது, கண்ணை பிடுங்கி கொடுக்கறது, இதெல்லாம் பரவசமாக வெறியா பக்தியா? அதை எப்படி சார், அது என்ன? அதாவது இந்த கண்ணை பரிச்சரித்திரம், அதே மாதிரி
நம்ம சிறுத்தொண்டர் சரித்திரத்தை நீங்கள் குறிப்பாக மனசில் வச்சுட்டு கேட்குறீங்க. இது நல்ல கேள்வி. இதை விவரமாக எழுந்தவர் சேக்கிழார் பெருமான். கண்ணப்பர் கண்ணை இழக்கலை, அதே மாதிரி சிறுத்தொண்டர் பிள்ளையை இழக்கலை. ஆனால் கடுமையாக தான் அங்கே படிக்கும்போது நமக்கு ரத்தம் கொதிக்கிற மாதிரி தான் எழுதுகிறாங்க. ஒன்று சொல்கிறேன், அவ்வளவு தியாகங்கள் பண்ண பிறகு தன் பிள்ளைய தானே சாப்பிடும்படியாக தாமே சாப்பிடும்படியாக சிவனடியாரால் கேட்டுக்கொண்டப்பட்டவரும் இலையில் உட்கார்ந்த அப்புறம் பரிமாறின பிறகு தலைக்கறி இருக்கான்னு கேட்குறார். நடிக்கிட்டாங்க. ஏன்னா அந்த திருச்செங்காட்டு நங்கை வந்து இது உதவாதுன்னு ஒதுக்கிட்டாங்க. அதனால் அதை கேட்டால் அந்த அம்மாவுக்கு திகீர்னு போயிடுச்சு. அந்த சந்தன தாதியாருங்கிறவர் தான் சமையல் பண்ணுறார். அவர் உள்ளக்கறியே திங்கிறோம் ஏதான் கேட்க மாட்டான், இதையும் பண்ணிவிடுவோன்னு பண்ணிட்டாங்க. அதனால் அந்த சந்தன தாதியாருக்கு ஒரு முக்கியத்துவம் உண்டு, அவரை நாம் சொல்ல வேண்டிய நிலையில் இருக்கிறோம். அதையும் பரிமாறுங்கிறார். பரிமாறணும் ஏன் சொன்னால், பின்னால் போய் சீராளான்னு கூப்பிட்றச்சே குழந்தை வரணும், தலை இல்லாமல் வரலாமா? அதனால் முழுமையாக கொடுத்துடும். அதுக்கு ஒன்றுக்கு 30 கோடியாக திருப்பி தருவான் அவன். இந்த கருத்து மனசில் இருந்தால் வேற கேள்வியே எழாது. மலையிலிருந்து ஆர்ப்பரித்து பெருகும் அருவியாய் தங்குதடையின்றி பல முனைகளிலிருந்தும் விஷயங்களை நம்முள் சரிப்பது டிஎன்ஆரின் பேச்சு பிரவாகம். அவர் பேசுகையில் உடலும் மனமும் செயலும் மொழியும் ஒரே நேர்கோட்டில் கரைந்து இயங்கி ஒரு வர்ணஜாலம் நிகழ்த்துவதை நாம் உணர முடியும். ஒரு தேர்ந்த நடனமணிக்கு பாவமும் தாளமும் உடல் மொழியும் இசையும் இன்ன பிறவும் கூடி வந்து மெளிர்வதை போன்ற கலை சுத்தியது. பேச்சினூடே கவிதைகளை பாடல்களை ஒலி ஒழுங்கா ஏற்றி இறக்கியவர் பாடுகையில் அர்த்தமும் அழகும் உணர்ச்சியும் ஒரு சேர நம்முள் இறங்கும். வெடிபடு மண்ட திடிபலசாலம் போட, பெருமெளியில் இரத்த களியோடு பூதம் பாட, பாட்டின் அடிபடும் ஒளியில் அடிபடும் ஒளியும் கூட, களித்தாடும் காளி சாமுண்டி கங்காளி, அன்னை அன்னை ஆடும் கூத்தை நாடச் செய்தாள் என்னை. சைவ சித்தாந்தங்கிறது வெறுமனை சூன்யம் வெறுமை, அதை நோக்கி போகிறதுன்னு சொல்கிறாங்க. சைவ சித்தாந்தம் வெறுமை சூன்யம் நோக்கி போகிறதுன்னு முடிவு கட்டிட்டீங்களா? அந்த முடிவை நான் எடுக்க முடியாது. அப்படி சில பேர் சொல்கிறத நீங்கள் சொல்கிறதா நினைக்கிறேன். இந்த வாழ்க்கைக்கு தேவையான பலம் எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக கொடுக்கக்கூடிய ஒன்று. அதில் தோஞ்சிருந்தால் தான் அது புரியும். நாம் எவ்வளவுக்கு எவ்வளவு அதை ஈடுபட்டு அதை ஆக்சுவலைஸ் பண்ணுறோமோ வாழ்ந்து காட்டுறமோ அதுக்கு தகுந்த மாதிரி அதனுடைய பலன் நாம் அனுபவிக்க முடியும். அவங்க சூன்யத்தை அவங்களை விளக்க சொல்லுங்கள், அதுக்கு என்னென்ன அவங்களால சொல்ல முடியாது. சூன்யத்தை விளக்க சொன்னீங்கன்னா எல்லாம் தெரியாது. சில வார்த்தைகளை கற்று வச்சுருக்காங்க, அதை அப்பப்போ தெளித்து விடுவாங்க, அதுக்கு விடை கேட்கணுன்னு கேட்பாங்க. அவங்களுக்கு நான் விடை சொல்ல முடியும், விடையை கிரகிக்கக்கூடிய சக்தி இருக்காங்கன்னு கேட்கணும். முதல்ல நீங்கள் இறைவனை உணர்ந்த அனுபவத்தை சொல்ல முடியுமா சார்? என்ன நீங்கள் அனுபவத்தை வெளியிட்டாலும் அதை பாதி கூட வந்து கம்யூனிகேட் ஆகாது. உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன். நீங்கள் உணரலாம், ஆனால் உணர்ந்ததை ஓத முடியாது, சொல்ல முடியாதுங்கிறத சொல்லிட்டு தான் மேலே போகிறார். அப்போது நீங்கள் கடவுளை உணர்ந்ததை இன்பம்னு சொல்லலாமா? அதாவது பேரின்பம்னு சொல்லணும். யூ கேன் ஹேவ் ஏ ஃபோர் டேஸ்ட் ஆஃப் தி ஹெவன். அதுக்கு இறையர்கள் தான் வேணும். அது உங்களுக்கும் தர்மபுர ஆதீன மடத்துக்குமான தொடர்பு பற்றி சொல்லுங்கள் சார். அவர் திருவிழாத்தில் தம்பிரானாக இருந்தார். தி இன்டர்நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் சைவ சித்தாந்தா ரிசர்ச்னு தோற்றுவித்தார். அதில் ஒருத்தர் கொஞ்ச காலத்துக்கு டைரக்டராக இயக்குநராக இருந்தார். அதுக்கப்புறம் என்ன நியமனம் பண்ணார், அங்கே தான் நான் வந்து முதல்ல இந்த டைரக்டராக நியமனம் பெற்றேன். அங்கே கொஞ்சம் இந்த இன்ஸ்டியூட் கொஞ்சம் பாடுபட்டேன், பல மொழிபெயர் கொண்டு வந்தேன், சஞ்சிகளை நடத்தினேன். நான் வந்து விரும்பி ஆட்பட்டேன். சைவ மடத்தினால் சங்கராச்சாரிய மடத்துக்கு போயிருக்கலாம், நான் போக விரும்பலை.
சிரிப்புக்குள் நெருப்பு ஒன்று வர செய்த நீர், நெருப்புக்குள் நீர் ஒன்று தர செய்த நீர், சிரிப்புக்குள் நெருப்பு ஒன்று வர செய்த நீர், நெருப்புக்குள் நீர் ஒன்று தர செய்த நீர், கருப்பைக்குள் இருப்புக்கும் உயிர் தந்த நீர், களிப்புக்குள் உலகங்கள் நடமாடவா, கருப்பைக்குள் இருப்புக்கும் உயிர் தந்த நீர், களிப்புக்குள் உலகங்கள் நடமாடவா. உலகத்து நிதியே சமயத்து பொருளே இதயத்து அறிவே இருளுக்குள் ஒளியே, உலகத்து நிதியே சமயத்து பொருளே இதயத்து அறிவே இருளுக்குள் ஒளியே. ஒருத்தன் இந்த சைவ சமய தத்துவங்களில் மட்டுமே உழந்துக்கிட்டு இருந்தால் அவனுக்கு என்ன சார் கிடைக்கும்? இப்போ வேலி இருக்குது, செடிக்கு வேலி போட்டாக்க ஆடி மேயாமல் அது பாதுகாக்கப்படும். அது மரமாக வளர்ந்த பிறகு வேலி வேணுமா? தேவையில்லை. தத்துவங்களை தாண்டணும்னு தான் சைவ சித்தாந்தம் சொல்லுது. தத்துவத்தில் உழணும்னு சொல்லவே இல்லை. ஆறாறு தத்துவங்கள், அது மெயின் தத்துவாஸ். அதுக்கப்புறம் ஒரு 60 சபார்டினேட் தத்துவாஸ், 96 இருந்தாலும் இது வழியாக அந்த தத்துவங்களை கடந்து அப்பாறு போகணுங்கிறது தான் உள்ளபடியே நாம் பெற வேண்டிய செய்தி. ஒரு சமயத்தை போய் சயின்ஸோட சம்மந்தப்படுத்தலாமா? முதல்ல சமயமே ஒரு பெரிய சயின்ஸ்னு புரிஞ்சுக்கணும். அதாவது நம்ம சயின்ஸ்னு சொல்கிறத சமயம் முன்னாலே அந்த பேரை சொல்லாமலே சொல்லியிருக்குன்னு நாம் புரிஞ்சுக்கணும். ஊன் அடைந்த உடம்பின் பிறவியே தான் அடைந்த உறுதியை சாருமால் தேன் அடைந்த மலரு பொழில் மானடம் ஜெய் வரதர் பொன்தாள் தொழ நம்ம பெண்கள்லாம் இப்போ எங்கே தொலைஞ்சு போச்சு சார்? எந்த பெண்ணும் தொலையலை, உருமாறி இருக்குது. இப்போ பொதுவாக என்ன ஆகிட்டதுன்னா, இந்த கர்நாடக சங்கீதம் ஒன்று இருக்கக்கூடியது அது தமிழ் இசையில்லைன்னு நினைக்கிறாங்க. அது பெருந்தவர். தமிழ் இசையுடைய மாறிய உருவம்தான் கர்நாடக சங்கீதம் என்று சொல்லப்படுவது. தேவாரத்தில் உங்களுக்கு வந்து சங்கதி போட்டு பாட மாட்டாங்க, சுரம் போட மாட்டாங்க. தென்னா தேனே தென்னவனே இப்படி தான் அந்த ஆலாபனம் தொடங்கும். வேறு அனாவசியமான சொற்கள்லாம், அந்த அர்த்தமில்லாத பொருளற்ற வெறும் ஓசையை மாத்திரம் அவங்க ஆலாபனைக்கு வச்சுக்க மாட்டாங்க. பிற்காலத்தில் சூழ்நிலை பலவிதமான சூழ்நிலையில் சிக்கி அது கொஞ்சம் வேறு தினசாக போயிருக்கு. ஆனாலும் அதுக்கு அடிப்படை பண் தான், அதை மறக்க வேண்டாம். அதனுடைய பெருக்கம் தான் கர்நாடக இசைன்னு வந்தது. அதனால் இந்த கர்நாடக இசைக்கு வந்த இலக்கணமெல்லாம் தேவார காலத்துக்கு நெடுங்காலத்துக்கு பின்னால் வந்ததே தவிர அதுக்கு முந்தி எதுவுமே கிடையாது. கிட்டத்தட்ட 40 வருடங்களுக்கும் மேலாக தன்னை பக்தி இலக்கியத்துக்குள் கரைத்து கொண்ட TNR 32 நூல்களையும் சில மொழிபெயர்ப்பு நூல்களையும் எழுதியவர். 6 நூல்களின் பதிப்பாசிரியர். முக்கியமான நூல்களுக்கு சில அணிந்துரைகளையும் எழுதியவர். சைவத்தமிழுக்கு அவர் செய்த இதயபூர்வமான பணிகளும் பங்களிப்புகளும் அரிதானவை. தமிழகத்தில் இருக்கும் TNRஇன் முழு விஸ்வரூப ஆகிருதியை முழுமையாய் உணர்ந்த யாழ் பல்கலைக்கழகம் அவருக்கு 2001 கௌரவ இலக்கிய கலாநிதி, அதாவது டிலிட் பட்டம் வழங்கி கௌரவித்தது. Thank you.
சைவத்தின் மேல் இவ்வளோ பிடிப்புள்ள உங்களுக்கு நாஸ்திகர்கள் மேலே கோபம் வராதா சார்? நாஸ்திகளை நம்ம கோச்சிக்க கூடாது, ஒன்றும் சொல்லக்கூடாது. தெய்வத்தினுடைய இருப்பை உணர்வதற்கே பல ஜென்மங்கள் ஆகும். அது அவங்க அந்த நிலையில் இருக்கிறாங்க, அப்புறம் கடந்து வருவாங்கங்கிறது சைவ சித்தாந்தமே சொல்லும். ஏன்னு கேட்டால், எத்தனையோ பிறவி எடுத்த பிறகுதான் தெய்வம் என்பதோர் சித்தம் உண்டாகி. தமிழ் தமிழ்னு சொல்கிற தமிழர்களுக்கு கடவுள் பக்தி கூட வேண்டாம். தமிழ் மொழிக்காகையாவது இந்த சைவ இலக்கியங்கள் மேலே உங்களுக்கு ஒரு ஈடுபாடு இருக்கா சார்? இந்த நாத்திக சூழ்நிலை மாறுற வரைக்கும் எந்த சாத்தியமும் இல்லை. ஏன்னா இவங்க தான் பெரிய புராணத்தை எரிக்கணும்னு சொன்னாங்க. இது மாறாத வரைக்கும் அவங்க ஒன்றும் செய்யவே முடியாது. என்னுடைய கணக்கில் தமிழர்னு சொன்னால் ஈழத்து தமிழர். இந்த சைவத்தில் ஈடுபாடு உள்ளவர்களும் அவங்க தான். வீட்டுக்கு வருவாங்க, கேள்வி கேட்பாங்க, தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுவாங்க, சொன்னால் சந்தோஷப்படுவாங்க. அந்த மாதிரி ஒரு ஆள் கூட இப்போ தமிழ்நாட்டில் கிடையாது. ஈழத்தமிழர் ஆனந்தகுமார் சுவாமி முதல்ல பிற சமயத்தை சார்ந்த வெளிநாட்டார்கள்லாம் நடராஜருடைய அந்த படிவத்தினால் தான் ஈர்க்கப்பட்டார்கள். அதை வந்து எல்லோரும் அறியும்படியாக செஞ்சவர் ஆனந்த் கென்டிஷ் குமாரசுவாமி. அவர் தான் டான்ஸ் ஆஃப் சிவாவை முதல்ல எழுதினார். ஏராளமான அறிவு பெற்றவர். அவர் சாஸ்திரங்களையும் தோய்வு உண்டு. அதை முறையாக எழுதினார். அது ஒரு 25 பக்கம் ஆங்கிலத்தில் வரக்கூடிய கட்டுரை. அதை படித்த பிறகு தான் இந்த மாதிரி ஒரு பெருமை உடைய ஒரு ஐடல் இருக்குது தென்னாட்டில் அப்படிங்கிற செய்தியானது உலகத்துக்கே தெரிஞ்சது. ஓம் சத்யஜானந்த ரூபாய நமோம், சாஸ்வதாய நமோம், சிவாய நமோம், மகேஸ்வராய நமோம், சம்பவே நமோம், பினாகினி நமோம், சசிசேகராய நமோம், வாமதேவாய நமோம், விருபாட்சாய நமோம், கபத்தினே நமோம், நீலலோகிதாய நமோம், சங்கராய நமோம். தமிழ்ல அர்ச்சனை பண்ணக்கூடாது சார்? ஏன் ஏன் அப்படி சொல்றீங்க? எந்த மொழியிலையும் பாடலாம், ஆனால் அதை அர்ச்சனை பண்ணுவது என்பது இந்த முறைன்னு வச்சுருக்கிறாங்க. அது இந்தியா முழுக்க அதே மாதிரி தான் இருக்கும். அதுதான் நம்முடைய இன்டகிரேஷன். சமஸ்கிருதம் இப்போ நமக்கு தேவையா? அது தமிழோட தனித்தன்மையை சிதைக்காதா? இந்த பாரத தேசம் முழுவதும் இணைக்கக்கூடிய ஒரே மொழி சமஸ்கிருதம். அதனால் இந்த சமஸ்கிருதத்து மேலே வெறுப்பு வருதுன்னு சொன்னாக்க அது வேதத்தோடு தொடர்பு பண்ணி அது நமக்கு தேவையில்லைங்கிற முடிவு பண்ணவங்களால அது உற்பத்தி செய்யப்பட்ட ஒரு கொடுமை அது. அது ரொம்ப சூச்சகமாக சொன்னார் பாரதியார், வேதம் நிறைந்த தமிழ்நாடு, ஆனால் இறைவனால் அருளப்பட்டது, அதுக்கு அழிவு வராது. அப்போனா நீங்களும் இப்போ சமஸ்கிருதத்தை தான் தூக்கி பிடிக்க நினைக்கிறீங்க? சமஸ்கிருதம் மேலே வெறுப்பு கிடையாது, புலமையும் கிடையாது, வெறுப்பும் கிடையாது. ஏதாவது சகராது வந்துன்னா வீட்டுக்காரியை தான் கேட்பேன், என்னை விட அதிகமாக படிச்சிருக்கிறா. நான் சொல்கிறது வழக்கம், சமஸ்கிருதம் தேவ பாஷை, தமிழ் மகாதேவ பாஷை. ஜாதிகள் இருக்கா சார்? ஜாதிகள் இருக்கத்தான் செய்யணும். இப்போ இது என்ன வேடிக்கைன்னு கேட்டால், நாம் ஏதாவது ஒரு காரியத்தை செய்யணும்னா ஒன்றும் இல்லை, ஒரு குதிரை பந்தயத்துக்கு போகணும்னா அதுக்கு அந்த குதிரைக்கு அப்பா யார், ஆய் யாருன்னு ஜாதகத்தை பார்ப்போம். ஒரு நாய் வாங்கணும்னா இது ஜாதி நாயா, இதுக்கு என்ன குணம் இருக்குது, என்ன சமாச்சாரம். ஒரு மாம்பழம் வாங்கணும்னா இது என்ன ஜாதி மாம்பழம்னு நான் பார்க்குறோம். அது எல்லாத்துலேயுமே ஜாதி உண்டு, நெருப்புலேயும் ஜாதி உண்டு, நெருப்புலேயும் உண்டு, அதை மறக்கக்கூடாது. அப்போ இந்த நெருப்பு ஜாதிகளை பற்றி எனக்கு அறிவித்த வேந்த ஆசிரியருடைய கருத்துக்களை சொல்கிறேன், என் கருத்துக்களே இல்லை. அவர் என்ன சொன்னார், ஒரு கோபம் வந்து அவருக்கு, நீ என்ன பரமேஸ்வருடைய நெற்றிக்கண் வந்து நம்ம வீட்டு கும்பிட்டி அடிப்புன்னு இருப்புன்னு வச்சுக்கிட்டியா? அது ஞானாக்னி, சீதளாக்னின்னர், அது சுடாதுன்னார் அவர். அது சீதளம் கூடவே இருக்கும். அதுக்கு சொல்லும்போது வரிசையாக சொல்கிறார், சாதாரணமாக எங்கே இருக்கக்கூடிய இந்த பௌதிக அக்னி, வீட்டில் இருக்கக்கூடிய அக்னி, சாதாரணமாக எரியக்கூடிய பௌதிக அக்னி, அந்த அக்னியை அதுக்கு அந்த அந்த அக்னியை விட வலிமை உடையது நம்ம வயிற்றுக்குள்ள ஒன்று இருக்குது, அதுக்கு ஜடரா அக்னின்னு பேர். எரிகிற கும்பிட்டி அடுப்பில் 10 வாழைப்பழத்தை உரிச்சு போட்டால் நெருப்பு அவிஞ்சு போகும். அந்த 10 வாழைப்பழத்தை வயிற்றுக்குள்ளே போட்டால் வாழைப்பழம் அவிஞ்சு போகும்.
ஏன்னா அந்த ஜாடராகினிக்கு அது அவிக்கக்கூடிய சக்தி இருக்குது. அதை விட சக்தி வாய்ந்தது உத்யோத், இந்த மின்னல் இருக்குது, ஊரையே அழிச்சிடும். ஆனால் எந்த அக்னியாக இருந்தாலும் அதனால் நம்முடைய கர்மாவை அழிக்க முடியாது. அப்போ பிராமணன் தான் பெருமைக்குரியவங்கிற பழைய கருத்தை தான் நீங்களும் ஆதரிக்கிறீங்க. அதாவது இப்போ பிராமணம்னு சொன்னால் வேதம் சொல்கிறபடிக்கு, வேத ஆகமம் சொல்கிறபடிக்கு இருக்கக்கூடிய பிராமணன் இன்றைக்கி இல்லை. அதனால் பெருமை சொல்கிறது அர்த்தமே கிடையாது. பாரதியாரும் சாதி பெருமை இல்லை பாப்பான்னு தான் பாண்டார். என்ன ஒருத்தன் பெரிய பிராமணனாக பிறந்தனால அவன் பெரியவன், மற்றவன் வேறு ஜாதியில் பிறந்தனா தாழ்ந்தவன் சொல்லலாமா? குல தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம். இந்த கருத்து எனக்கு எப்படி உறுதிப்பட்டதுன்னா சைவ சித்தாந்தத்தின் மூலம் உறுதிப்பட்டது, திருமுறைகள் மூலமாக உறுதிப்பட்டது. அதில் வந்து ஜாதியை பார்க்கறது இல்லை, ஜாதியை சொல்லுவாங்க இந்த ஜாதியில் பிறந்தார் இன்னபடி இருந்தார்னு சொன்னார். அதாவது ஜாதிகளை அழிக்கவே முடியாது. இதை 40,000 கோயிலில் சொல்லுவேன். அழிக்க முயற்சி பண்ணால் இன்னும் பல வகையாக கிழக்குமே தவிர, டிராகன்ஸ் டீத்தும்பாங்க, பல்கி பெருகுமே தவிர அது அழியாது. ஜாதிகளை கடக்கணும். ஒரு நிலையில் ஜாதிகள் இருந்து அந்த ஜாதி ஒழுக்கத்தை பின்பற்றணும், பின்னால் போக போக அதை கடக்கணும். அதனால தான் சேக்கிடார் அருள் இருக்கக்கூடிய பெரிய புராணத்தில் எல்லா ஜாதியினரும் பேசப்பட்டிருக்கிறாங்க. பாரதியார் என்ன சொல்லியிருக்கார், நந்தனை போல் ஒரு பார்ப்பான் இந்த நானிலத்தில் பிறந்ததில்லைன்னார். என்ன மாதிரி 100,000 பிராமணர்களுக்கு சமானம்னு சொன்னார். அதனால் அவர் திண்டத்தகாதன் அவர் ஒதுக்க முடியுமா, எவ்வளோ பெரியவர். அப்புறம் இந்த முறையை கவனிக்கணும், இதில் யார் மேல் ஜாதி யார் கீழ் ஜாதின்னு வராது. அதனால தான் சேக்கிடார் அருள் இருக்கக்கூடிய பெரிய புராணத்தில் எல்லா ஜாதியினரும் பேசப்பட்டிருக்கிறாங்க. திண்டத்தகாதவர் முதற்கொண்டு, திண்டதாக சொல்லக்கூடாது, அவங்க புனிதர்கள் அப்படி சொல்கிறதே பாவம். அவர்கள் உள்பட எல்லா ஜாதியிலையும் சொல்லியிருக்கார். பொன்னாரை சொல்லியிருக்கார், செக்காரை சொல்லியிருக்கார், யாரை சொல்லலை. நான் சேக்கிடார் தெய்வமாக கொண்டாடுறேன். அந்த சேக்கிடார் சுவாமி 3 திண்டத்தகாதவர்களைத்தான் ஐயர்னு சொல்கிறார். ஒரு கலைஞனுக்கு கொஞ்சமாவது ஒரு ஈகோ இருக்கணும்னு சொல்கிறாங்க, உங்களுக்கு எப்படி இந்த தன்முனைப்பை திறக்க முடிந்தது? எமர்சன் என்கின்ற ஒரு பேர் அறிஞன் அமெரிக்கன் சொன்னால், எவ்ரி மேன் இஸ் மை சுப்பீரியர். இப்போ நான் பிரமாதமாக சைவசித்தாந்தத்தை பற்றி பேசுகிறதாக நினச்சிக்கலாம், ஆனால் அந்த மாதிரி ஒரு ஸ்டூல் பண்ண முடியுமானால அது ஒரு ஆச்சாரியாக தானே செய்யணும். அந்த வகையில் அவர் என்னை விட பெரியவர் தானே. அதனால் எங்குமே எல்லா இடத்துக்கும் காதை கொடுக்கணும், ஆனால் அது எல்லாத்தையும் நம்ப வேண்டிய அவசியம் இல்லை, ஏற்க வேண்டிய அவசியம் இல்லை. நுனித்து ஆய்ந்து கொள்ளுவனவற்றை கொள்ள வேண்டும். எங்கே இருந்தும் நாம் கற்றுக்கொள்ள முடியும். செர்மன்ஸ் இன் ஸ்டோன்ஸ் தான் ஷேக்ஸ்பியர், எங்கேயும் கற்றுக்கலாம். தமிழ் மொழியின் வளர்ச்சிக்கு பல துறைகளிலிருந்தும் உள்ளீடு தேவைப்படுகிறது. அதில் ஒன்று நமது பழந்தமிழ் பனுவல்களை பிற மொழிக்கு கொண்டு செல்வது, மற்றொன்று நம் பக்தி இலக்கிய வளத்தை எல்லோருக்கும் கொண்டு சேர்ப்பது. நமது பக்தி இலக்கியங்களில் புழங்கி வந்த மொழி, அதில் கையாளப்பட்ட இசை வகைமைகள், அதில் துலங்கும் தமிழர்தம் பண்பாட்டு கலாச்சார வரலாற்று கூறுகள் என பல்வேறு விதமாய் கடவுளை மறுப்பவர்களாலும் தவிர்க்க முடியாதது பக்தி இலக்கியம். ஆனால் கடவுள் மறுப்பு கொள்கைகளின் பரவலால், தமிழினத்தின் அரசியல் துரதிர்ஷ்டங்களால் தமிழின் பக்தி இலக்கியமும் பல ஆண்டுகளாய் கவனம் கொள்ளாமல் போனது. அந்த விபத்து மொழியின் ஒரு உறுப்பையே முடக்கி போட்டது என்றால் அது மிகையில்லை. ஆனாலும் அது அப்படி முற்றிலும் இயக்கமின்றி போய்விடாமல் காத்து வந்த அறிஞர்களில் முதன்மையானவர்களில் ஒருவராக கருதப்படுபவர் TNR. செல்வ குடும்பத்தில் பிறந்து வளர்ந்து கல்வி பயின்று வழக்கறிஞராகி தமிழ்பித்து தலைக்கேற வியாபாரம் துறந்து தொழில் துறந்து வருமானம் மறந்து தன்னை மொழிக்கு ஒப்புக் கொடுத்தவர் TNR. அரிய மனிதர்களால் வழிகாட்டப்பட்டு பல்கலைக்கழகங்கள் துறைகள் அமைத்து செய்ய வேண்டிய பணிகளை தனி ஒரு மனிதனாய் சாதித்திருக்கிறார் TNR.
மொழியின் பல பிரிவுகளில் அவரது பங்களிப்பு அளப்பரியதென்றாலும் மொழிபெயர்ப்பிலும் பதிப்பு பணியிலும் பக்தி இலக்கியத்தை சதா பரப்பிக் கொண்டிருப்பதிலும் இன்று வரை டிஎன்ஆர் செய்து கொண்டிருக்கும் பணி என்றும் வணங்கத்தக்கது. பாரதி உவே சாமநாதையரை பார்த்து பாடிய வரிகளை இந்த இடத்தில் நினைக்க தோன்றுகிறது. பொதியமலை பிறந்த தமிழ் வாழ்வரியும் காலமெல்லாம் புலவோர் வாயில் துதியறிவாய் அவர் நெஞ்சின் வாழ்த்தறிவாய் இறப்பின்றி துலங்குவாயே. Thank you.